கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினால் உங்கள் யாவருக்கும் என அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாட்களில் அனைவருக்கான ஒரு சந்தேகம் பரிசுத்தாவியானவர் யார் அவர் ஆவியாக இருக்கிறாரா இல்லை ஆவியானவராக இருக்கிறாரா என்ற கேள்விகளுக்கான பதிலை விவேதத்தில் இருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக அப்போஸ்தல் இருந்த நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனம் சொல்லுகிறது பேதுரு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினதென்ன என்ன ஆவியிடத்தில் பொய் சொல்லுகிறது வேற ஆவியானவரிடத்தில் பொய் சொல்லுகிறது வேற நம்ம ஒரு ஆவிட்ட போய் பொய் சொல்ல முடியாது ஒரு போய் நம்ம பேச முடியாது யார்கிட்ட பேச முடியும் எதற்கு உணவு இருக்கிறதோ எதற்கு சரீரம் இருக்கிறதோ எதற்கு ஆவி இருக்கிறதோ அதுகிட்ட மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பேச முடியும் அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது அவர் தேவனாக இருக்கிறார் பரிசுத்தாவியனர் எப்படியா இருக்கிறார்னா தேவனாக இருக்கிறார் ரெண்டாவது அவர் நித்திய ஆவியானவர் எபிரியர் இருக்கிறது நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது எப்படியோருக்கு எழுதி நிற்போம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிக்கிறேன் கவனித்துக் கொள்ளுங்கள் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே படுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்துக்கிரைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்போ ரெண்டாவது வேதம் சொல்லுகிறது அவர் நித்திய ஆவியானவராக நமக்குள்ளே இருக்கிறார் அடுத்ததாக பார்க்கும்போது மூன்றாவது அவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஓமனி பிரசந்த் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஏழு முதல் பத்து வரையுள்ள வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது தாவிதங்க சொல்லுகிறார் உமக்கு மறைவாக நான் எங்கே போவேன் உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன் நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர்கள் அப்போது இவர் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்கிறவர் அல்ல இவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் அதான் ஓம்னி பிரஷம் நான்காவதாக ஆவியானவரை அவர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் அறிந்தவர் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதற்கு எடுத்துக்காட்டாக நாம் வாசிக்க போகிற வசனம் ஒன்று குறிந்திருக்கிற நிருபம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீங்கள் குறித்து உங்களுக்கு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேதத்தை எடுத்து வாசிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் ஐந்தாவதாக எல்லா வல்லமை உடையவர் ஒம்ரிப் ஓம்னி போட்டன்ட் லூக் ஆயுத சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை அதுதான் எப்படி இருக்கிற நிரப்பம் நான்காவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் சொல்லுகிறது பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை எல்லாம் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்குது அப்போ கர்த்தருக்கு மறைவாக நாம் ஒன்றுமே செய்ய முடியாது அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாம் வல்லமே உடையவர் ஆறாவது சொல்லுகிறது ஆறாவது பரிசுத்தாவியானு கொடுத்த ஆறாவது நம்ம பார்க்கறது அவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உரிய ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அதாவது பிதா எப்படியோ குமாரன் எப்படியோ அதே போல் பரிசுத்தாவியானவரும் அப்படி இருக்கிறார் மற்ற எழுத சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷம் நம்ம வாசிப்போம் மற்ற இருபத்தி எட்டு பத்தொன்பது அதில் வாசிக்கும் போது சொல்லி நீங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தவியனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்போது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் பிதாவுக்கு என்ன ஸ்டேட்டஸோ குமாரனுக்கு என்ன ஸ்டேட்டஸோ அதே போல் பரிசுத்த ஆவியானவரும் ஒரே போல் இருக்கிறாங்க மூன்று பேரும் ஒருவர் தான் ஆனால் பேர்களில் அதாவது கிரிகர்கள வித்தியாசம் காண்பாங்கன்னா அவ்வளோதான் ஆனால் ஏழாவது சொல் ஏழாவது காரியம் அவர் நீதியும் நியாயத்தையும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் யோகா

அதாவது ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறதான முதல் பிறப்பு இரண்டாவது பிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தாவினால் பிறக்கப்படுகிறதா பரிசுத்தாவினால் உண்டாகக்கூடிய பிறப்பு இந்த ரெண்டு பிறப்பும் இல்லாமல் நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவன் அது ஆர்சியாக இருக்கட்டும் ஐபிசியாக இருக்கட்டும் சிஎஸ்ஐயாக இருக்கட்டும் எந்த சபையானாலும் சரி அவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறாவிட்டால் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவன் பரலகு ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை எங்கள் நிச்சயமாக அறியக்கடவர்கள் ஒன்பதாவது ஒன்பதாவது பார்க்கும்போது பரிசுத்தாவியானவர் அவர் ஒரு ரூபமாக இருக்கிறார் அவர் ஹீஸ் எ பர்சன் அவர் ஒரு ரூபமாக இருக்கிறார் அவர் ஆவியாக இல்லை அவர் ஒரு ரூபமாக இருக்கிறார் அவர் நமக்குள்ளே வாசம் செலவங்க நினைக்கிறாங்க பரிசுத்தாவியானவர் நம்ம ஜெபிக்கும்போது மட்டும்தான் பரிசுத்தாவியான இறங்க வருவார் இது சிலவங்க பார்க்குறது பரிசுத்தாவியான ஒரு கரண்டு மாதிரி தான் பார்க்குறாங்க எப்படி ஒரு கரண்டு போயிட்டு வரும்போது எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பரிசுத்தாவியானவர் அவங்க என்ன பண்றாங்க ஃபீல் பண்ணுறாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்துட்டு போகிறவர் அல்ல சிலவங்க ஜெபிக்கும்போது ஜெவம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாங்க எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் போயிட்டு வருகிறவர் அல்ல அவர் நிலையாய் நமக்குள்ளே இருக்கிறவர் அவர் நிலையாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் அதனால் தான் ஏேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல இயேசு கிறிஸ்து மேலே வந்தாருன்னு வாசிக்கிறோம் அப்போ நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் போயிட்டு வந்துட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறவரல்ல அவர் நிலையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அப்போ வாசிக்கும் போது யோகா சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய பதினாறு பதினேழு வசனங்கள் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் யோகா நிரத பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது அதிகாரம் பதினாறு பதினேழு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்தி ஆவியாகிய வேறொரு தேற்ற வளனை அவர் உங்களுக்கு தந்து அதாவது வேதம் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கிறார் என்றன்றைக்கும் உங்களோட அப்ப பரிசுத்தாவியானவர் என்றன்றைக்கும் நமக்குள்ளே என்ன பண்ணுகிறாரு வாசம் பண்ணுகிறாரு அவர் போயிட்டு வருகிறவர் அல்ல அதே யோகான் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வாசிக்கும் போது வேறு நான் உங்களுக்கு அனுப்ப பிதாமின் பிதாமனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறோம் ஆகிய சத்திய ஆவியாகி தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அதே பதினாறாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களும் வாசிக்கும்போது அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் பிதாவுடைய யாவும் என்னுடையவைகள் ஆதினாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு ஒன்பது விதமான தனித்தன்மைகள் இருக்கிறது அதை நான் மறுபடி உங்களுக்கு சொல்ல அவர் தேவனாக இருக்கிறார் அவர் நித்திய ஆவியானவர் எல்லா இடத்திலும் இருப்பவர் எல்லாம் அறிந்தவர் எல்லா வல்லமை உடையவர் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் சன் எப்படி பிதாவுக்கும் குமாரனுக்கும் நம்ம நம்ம மகிமை செலுத்துகிறோம் அதே ஸ்டேட்டஸ் யாருக்கு இருக்குன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்குது அவர் நீதியும் நியாயத்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அப்போ உண்மையான ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்த ஆவியினால் பிறந்திருக்கணும் அவர் ரூபமாக இருக்கிற அவர் ஒரு மனுஷ ரூபமாய் அதாவது அவர் ஆவியாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு ரூபமாக இருக்கிறார் அந்த ரூபத்துக்கு அநேக எடுத்துக்காட்டுகள் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் எப்படி நமக்குள்ளே வெளிப்படுகிறார் அவர் காற்றாக வெளிப்படுகிறார் அவர் அக்னியாக வெளிப்படுகிறார் அவர் வெளி வெளிப்படுகிறார் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் என்னையாக அவர் வெளிப்படுகிறார் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் அபிஷேகம் பரிசுத்தாவியானவருக்காக என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னுடைய நம்பரை நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எதுவும் டவுட்லாம் நிச்சயமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது என்னோடு கூட நீங்கள் பேசலாம் கருத்தருங்களை ஆசிர்வதிப்பார்கள்